బీజముడు బీజముడు టాన్ 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 పుది యూట్యూబ్ సార్ பண்ணு அதானே அதே ரெண்டு சொல்லிட்டே சோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் இல்ல தம்பி சப்ஸ்கிரைப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு வால்வோ எஸ்இடிசி பஸ் மோட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்இடிசி மட்டும் இல்லை, இதில் எஸ்ஆர்எஸ் கல்லாடு அப்புறம் இன்னும் நிறைய கேபிஎன் கூட இருக்குது, இன்னும் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இதே ஸ்டெப்பே நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்புறம் லாரி மோடு டாடா ஜெட்1 இதெல்லாமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். டாடா ஜெட் வேகன் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு, அதையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3-3 பஸ் மோடு தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் வேறு எதாவது பஸ் மோடு ரிலீஸ் ஆகிருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ என்பி லாரி மோடு ஒன்று, அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா ஜெட் வேகா ஜெட்1 கிடையாது அது. அடுத்து பார்த்தீங்கன்னா வால்வோ B11R, இந்த 3 மோடு மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. B11R பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மோடு, அதனால தான் இந்த வீடியோவாக போடுறேன். இந்த வால்வோ பஸ்ஸஸில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஃப்ரண்ட்டில் டிசைன்ஸ் கொண்டு வர முடியாது, அது மட்டும்தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி வந்து இது நல்லாவே இருக்குது. வால்வோ பஸ் மோடு வந்திருக்குன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரே இதாக ஆகிடுச்சு, கொஞ்சம் ஜாலியாக. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு லாங்கஸ்ட் இந்தியன் வெஹிக்கிள் பஸ் மோடு வந்திருக்குன்னு. இதை பற்றி தான் நான் எவ்வளோ நாளாக வீடியோ போடலான்னு பார்த்துருந்தேன், பட் எனக்கு கரெக்டான டைமிங் கிடைக்கல. இப்போ கரெக்டான டைமிங் கிடச்சிச்சு. அடுத்தா பார்த்திங்கன்னா கேபிஎன் சர்வேஸ் வால்வோ பஸ் மோடு, இதுவும் வேறு லெவலில் இருக்குது. எல்லா பஸ் மோடுமே வேறு லெவலில் இருக்குது. நான் டுட்டோரியல் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன், லாங்கஸ்ட்டாக, ஓகேங்களா? அப்படினா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். ஸோ ஈஸியாக செட் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்ம பஸ்ஸின் மோடில் போயிட்டு எப்படி பேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து டேட்டாவில் கொண்டு போய் பேஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மோட் லிங்க்கு, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். ஒரு யூடியூப் வீடியோக்கு போவோம், அந்த யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மோட் லிங்க்னு சொல்லிட்டு ஷேர் மோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பாஸ்வேர்ட் டோன்ட் ஸ்கிப் வீடியோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோவிலே பாஸ்வேர்ட் பார்த்தாலும் ஓகே, இல்லை நம்ம வீடியோவில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் மோட்ஸ் ஃபைல் டவுன்லோடுக்கு போயிடும். அங்கே வந்து கிரியேட் டவுன்லோட் லிங்க்குன்னு இருக்கும், ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கிரியேட் டவுன்லோட் லிங்க், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிரியேட் டவுன்லோட் லிங்க் அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆச்சுன்னா பேக் வந்துடுங்க. ஸோ இன்னும் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது டேட்டா. ஆ, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஹேர் ஏரோ போட்டு காமிச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணதால் டவுன்லோட் அகைன் கேட்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சோம் ஒரு சில பேருக்கு. நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், அதை கேன்சல் பண்ணிடலாம். அதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து எஜெட் ஆர்ச்சர் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, வச்சுலன்னா வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். டவுன்லோட் ஆன பிறகு இஜெட் ஆர்ச்சர் அப்ளிகேஷனில் டவுன்லோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. கரெக்டாக டவுன்லோட் ஆகிடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இதில் ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா அது மாதிரியே டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணிடுறீங்க. ஸோ ஃபைல் ஃபுல்லாக டவுன்லோட் ஆனால் தான் ஒர்க் ஆகும், அதை சில பேர் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ டவுன்லோட்ஸில் வால்வோ B11R ஃபைல் வந்துட்டுருக்கோம், அதை கிளிக் பண்ணி காப்பி இல்லைனா கட் கொடுத்துங்க. காப்பி பண்ணாலே ஓகே தான். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணி டிவைஸ் மெமரின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அங்கே கிளிக் பண்ணோடனே டிவைஸ் மெமரி கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் மெமரி கிளிக் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு மேலே டாப்லேயே இருக்கும் பாருங்கள், ஆண்ட்ராய்டு. அதில் வந்து டேட்டா ஓபிபி போகக்கூடாது, ஓகேங்களா? பஸ் ஸ்டிமுலேட்டர் டொனேஷன் தான் ஓபிபியில் நமக்கு வேலை, ப்ரோட்டான் பஸ் ஸ்டிமுலேட்டரில் நமக்கு டேட்டாவில் தான் வேலையே. com.vaaemep.protonbusroad இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபைல்ஸு, அதை கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து பஸ்ஸஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட்லேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா பஸ்ஸஸ்ன்னு க்ரியேட் பண்ணிங்க ஒரு ஃபோல்டரு, நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ரீநேம் பண்ணிங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணதால் அப்ளை அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்டும் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு டிப்பை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் வேணால் ஷார்ட்டாக நீங்கள் ஒரு லைட்டாக கிளிக் பண்ணாலே போதும், எக்ஸ்ட்ரா டேர் அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை போட்டவுடனே பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு ஒன்றும் இல்லை, வால்வோ ஸ்பேஸ் B11R ஃபுல் கேப்ஸு, வால்வோ ஸ்பேஸ் B11R ஃபுல் கேப்ஸு. அது போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டாக ஆரம்பிச்சிருக்கும். பாஸ்வேர்டு நல்லா பார்த்துக்குங்க. கீழே கமாண்டில் வந்து பாஸ்வேர்டுன்னு கேட்காதீங்க, ஓகேங்களா? வீடியோ பார்த்தாலே போதும். ஸோ பாஸ்வேர்டுன்னு கேட்டாலும் உங்களுக்கு ரிப்ளை எதுவும் நான் பண்ண போகிறது இல்லை, உங்கள் கமாண்டை ரிமூவ் பண்ணி விட்டுருவான், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா டாயிடுச்சு. இப்போ வந்து எஸ்இடிசி பஸ் மோட் எப்படி கொண்டு வரைக்கிறதுன்னு பார்ப்போம். அந்த லிவரியா
ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எஸ்சிடிசி ஸ்கின்னு போட்டு லிங்க் கொடுத்துருப்பேன், ஸ்கின்னுலாம் லிவரின்னு போட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் வெஜிடார்ஜர் அப்ளிகேஷனில் டவுன்லோட்ஸ் வந்துடுங்க. டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் வெஜிடார்ஜரில், அங்கே வந்துட்டு பேஸ் டாட் 7-zip போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராட் ஹியர் கொடுங்க. அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராட் ஹியர், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராட் ஹியர் கொடுத்துருங்க. ஆல்ரெடி எக்ஸ்ட்ராட் பண்ணுறதால அப்ளை ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். பேஸ் டாட் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டில் தான் காப்பி கொடுத்துங்க. நான் வந்து காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து டிவைஸ் மெமரி சூஸ் பண்ணிங்க. டவுன்லோட்ஸ் ஒரு கிளிக் பண்ணி டிவைஸ் மெமரி சூஸ் பண்ணிங்க, கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை 1x1 ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஸோ ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு டேட்டா மேலே பாருங்கள் டேட்டா. ஸோ இதில் வந்து ப்ரோட்டான் பஸ் ஸ்டிமுலேட்டர் இருக்கும், ப்ரோட்டான் பஸ் ரோட்ஸ்னு காமனு போட்டு. ஸோ இதுதான் ப்ரோட்டான் பஸ் ரோட்ஸ். ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபைல்ஸ், அதில் வந்து ஃபைல்ஸ் வந்துடுங்க. ஃபைல்ஸு இதில் பஸ்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து வால்வோ 9700x MIKI போட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்கின்ஸு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு இது இருக்கும் பேஸ் டாட் பிஎன்ஜின்னு, அதை அப்ளை அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. அது டெம்ப்ளேட்டாக இருக்கும், ஸோ அந்த டெம்ப்ளேட் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆனால் ரீநேம் பண்ணி இதே நேமில் போடணும் உள்ளார, அதான் வந்து விஷயம். ஸோ அவ்வளோதான் வந்து இப்போ உங்களை ஸ்கின்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து கேம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்கின் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். கரெக்டான ப்ரொசீஜர் படி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நியூ கேம் சூஸ் பண்ணிங்க. நியூ கேம் சூஸ் பண்ணிட்டு மேலே வந்து அந்த மோடுக்கான ஆப்ஷன் இருக்கும், வால்வோ 9700 அதுலேருந்து கிளிக் பண்ணிங்க. வால்வோ 9700 அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்கின் இருக்கும். ஸ்கின் உங்களுக்கு எந்த ஸ்கின் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ கேஎஸ்ஆர்டிசி கேரளா அந்த ஸ்கின் இருக்கும். நீங்கள் வந்து பேஸ் டாட் டிஎக்ஸ்டி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்சிடிசி லிவரி வந்துடும் ஓகேங்களா. கேபிஎன் கல்லாடு எஸ்ஆர்எஸ் ஸோ இது மாதிரி நிறையா லிவரிஸ் இருக்கும். நீங்கள் எஸ்சிடிசியை கிளிக் பண்ணிக்கலாம். பேஸ் டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரூட்டு மேப்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு மேப் ரூட்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ளே கொடுக்க வேண்டியதான். ஸோ ப்ளே கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு லிவரிலாம் கரெக்டாக வந்து செட் ஆகிட்ருக்கும். பட் இதுக்கான டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து கரெக்டான டெம்ப்ளேட் கொடுக்கல இது வரைக்கும் ஒரு பஸ் மூலக்கு, அதனால் கொஞ்சம் டிசைனாக நம்மளால் கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக இது மாதிரி டிசைனாக கொண்டு வர மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ பஸ் மோடு ஆக்டிவேட் ஆகிடுச்சு இந்த கேமில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மோடு பிடிச்சிருக்கா இல்லையா, கேம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்?